வேலும் மயிலும் சேவலும் துணை முருகா சரணம். youtube.com STTS திருப்புகழ் சேனலின் 80வது பதிவு கனகம் திரள்கின்ற எனும் திருப்பரங்குன்றன் திருப்புகழ் பாடலை எடுத்து எடுப்பிலேயே மேருமலையை செண்டால் அடித்த திருவிளையாடல் புராணத்திலே துவக்குகிறார். மேருமலையில் ஏராளமான பொன் உள்ளதால் பொன்மலை என்றும் பெயர் உண்டு. ஒரு சமயம் பாண்டி நாட்டில் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. அந்த நாட்டை அப்பர சுப்பிரமணிய அம்சமான உக்ரகுமார பாண்டியர் ஆண்டு வந்தார். கனவில் சொக்கநாதர் மேருமலையை செண்டு ஆயுதத்தால் அடித்தால் பொன் நிறைய கிடைக்கும், அதை கொண்டு பஞ்சத்தை போக்கிக்கொள் என்றார். மேருமலைக்கு சென்று அதிதேவதையை அழைக்கிறார், பதிலில்லை, எதிரேயும் வரவில்லை. பெயர் உக்ரபாண்டியன் அல்லவா, கோபம் கொண்டு செண்டு ஆயுதத்தால் அதை ஓங்கி அடித்தார். நுனி வளைந்திருக்கும் பெரும்பாலாகிய ஒரு ஆயுதம். மேரு அதிர்ந்தது. பயந்து போய் அதிதேவதை எதிர்வந்து பாண்டியர் குறிப்பை உணர்ந்து, அதோ அங்கு ஒரு குகை இருக்கிறது, அங்கு பாண்டிய நாட்டில் செலாவணியாகும் பொன் நாணயங்கள் ஏராளமாக இருக்கின்றன, எடுத்து செல் என்று வணங்கி சொல்லிவிட்டு சென்றது. வேண்டுமளவு பொன்னை எடுத்துக்கொண்டு வந்து உணவுப் பொருளை தாராளமாக பிற நாடுகளிலிருந்து வரவழைத்து பாண்டிய நாட்டின் பஞ்சம் தவிர்த்தார். பஞ்சத்தழிபட்ட பஞ்சைகள் போல அடியேனும் இன்று பல துன்பமுடன் பரிதவிக்கிறேன். கனிவு கொண்டு அவர்களை அன்று காத்தது போல, குமரேசா, எளிய என்னையும் ஏன்று இன்று அருள்வாயாக என்பது உட்கருத்தாக அமைகிறது. இந்த செய்தியை பஞ்சபாதகம் ஒருபெரு எனும் செந்தூர் திருப்புகளிலே உயர் மகமேறு செண்டு மோதினர் அரசுரல் அதிபதி என்கின்றார். இரண்டாவதாக பிரணவஸ்வரூபமான கணபதியின் தம்பியை என்கிறார். முருக என்று சொல்லில் இம் கூட்டல் ஊ மு, இரு கூட்டல் ஊ ரு, இக் கூட்டல் ஆ க என்று மகர உகார அகாரம் உள்ளதல்லவா. சுப்பிரமணியன், பிரம்மமான பிரணவத்தை அறிந்தவன் அல்லவா. எனவே கணபதியின் தம்பியான முருகனும் பிரணவஸ்வரூபன் என்பதை உறுதி செய்கிறார் அருணகிரி பெருமான். மூன்றாவதாக பார்க்கடல் கடந்த வரலாற்றை ஏற்கனவே மயில் வகுப்பின் விளக்கத்தில் பார்த்திருக்கிறோம். அப்பொழுது வந்த அமுதத்தை தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறார் திருமால். அந்த திருமாலின் அன்பு பெற்ற மருமகனை பாடிக்கொண்டிருப்பதால் தான் நமக்கு இந்த திருப்புகழ் அமுதம் கிடைத்திருக்கிறது என்று எண்ணுகிறேன். நான்காவது வரியில் தன்னை இழிவாக சொல்லிக்கொண்டு வடமொழியிலே அணுக்கிய சந்தானம் என்பார்கள், தன்னை குறைத்து மதிப்பிட்டு பக்தர்களுக்கு உணர்த்துவதாக சிறியன், புலையன், கொலையன் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஐந்தாவதாக திரிபுர சம்ஹாரம் கோரப்படுகிறது. தாரகாசுரனின் புதல்வர்கள் தாருகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி இவர்கள் பிரம்மாவை வேண்டி தவம் புரிந்து பல வரங்களை பெற்றார்கள். அதன்படி மூவருக்கும் மூன்று பறக்கும் நகரங்களை அளித்தார் பிரம்மா. இந்த மூன்று நகரங்களும் அருகருகே என்று வருகிறதோ அப்பொழுது இந்த நகரங்களுக்கு அழிவு ஏற்படும் என்று சொன்னார். வரங்களை பெற்ற மூவரும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தொல்லை கொடுத்தார்கள். துன்பத்தில் தவித்த தேவர்கள் கையிலேயே சிவபெருமானை சந்தித்து தங்களின் துன்பத்தை போக்கி அருளும்படி வேண்டினார்கள். மூன்று அசுரர்களை அழிக்க தேவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் ஆற்றலில் பாதியை அளித்தால் மட்டுமே முடியும், சாத்தியம். எனவே பாதாளத்தை குறிக்கும் விதமாக ஏழு தட்டுக்களை கீழ்ப்புறமாகவும், வானொலியை குறிக்கும் விதமாக ஏழு தட்டுக்களை மேல்புறமாகவும் அஷ்டமா நகரங்கள் சுற்றி இருக்குமாறும் ஒரு தேரை உருவாக்க சொன்னார் சிவபெருமான். பூமியை பீட்டமாகவும், சூரிய சந்திரர்களை சக்கரங்களாகவும், உதய அஸ்தமன மலைகளை அச்சாகவும், பருமங்களை கால்களாகவும் கொண்டு அந்த தேர் உருவாக்கப்பட்டது. நான்கு வேதங்கள் குதிரைகளாக, சந்தஸ் கடிவாளமாக, ஓம் எனும் பிரணமும் சாட்டையாக அமைந்தன. பிரம்மா தேரோட்டியானார். கங்கை முதலின் நதிப்பெண்கள் சாமரம் வீச விந்தியமலை குடையானது. வைதீக தேர் என்ற பெயருடன் தம் முன்னால் நிறுத்தப்பட்ட தேரில் மேருமலையை வில்லாக்கி வாசுகி என்னும் பாம்பை நானாக்கி, வாசுகி என்பது ஆண்பாம்பின் பெயர், திருமாலை அம்பின் தண்டாக்கி, வாயுவை வால் சிறகாக்கி, அக்னியை அதன் நுனியாக்கி, அந்த அம்பை கையில் ஏந்தியவாறு உமாதேவியோடு மூன்று அசுரர்களையும் அழிக்க புறப்பட்டார் சிவபெருமான். அப்பொழுது தனித்தனியாக சிவபெருமான் எதிர்க்க முடியாது என்று மூன்று அசுரர்களும் வாழ்ந்த பொன், வெள்ளி, இரும்பு கோட்டைகள் ஒரே இடத்தில் வந்து நின்றன. மூன்று அசுரர்களும் சிவபெருமானுடன் போர் புரிய வெளியில் வந்தார்கள். சிவபெருமான் வில்லை எடுத்து நான் ஏற்றினார். அப்பொழுது தேவர்கள் அனைவரும் தங்களின் சக்தியில் பாதி பலம் இருப்பதால் தான் சிவபெருமானால் அசுரர்களை அழிக்க முடியும் என்று அகந்து கொண்டார்கள். அவர்களின் எண்ணத்தை அறிந்த ஈசன் லேசாக சிரிக்க அடுத்த கணமே தேர் முறிந்தது. அது விநாயகரை வணங்காததுதான் காரணம் என
முப்புறமெரிசது அச்சுமன் உரையிலும் அச்சது பொடி செய்த அதீதீரா என்று கைத்தலை நிறகினி பாடலிலே கூறியிருக்கிறார். அச்சு பொடியானது, அது சரி செய்ய இயலாது என்று தேவர்கள் செய்வது அறியாது திகைத்தார்கள். அப்பொழுது திருமால் ரிஷப வடிவம் கொண்டு ஈசனை தாங்கிக் கொண்டார். மீண்டும் ஒருமுறை சிவபெருமான் சிரிக்க உலகமே நடுங்கும்படியாக ஒரு தீப்பிழம்பு உருவாகி ஒரு நொடியிலே அந்த அசுரர்களின் மூன்று கோட்டைகளையும் சாம்பலாக்கியது. நகும் திரள் கொண்டவர் புதல்வோனே என்கின்றார். நகுதல் என்றால் சிரித்தல் என்று பொருள். இந்த சொல்லி கன்னட மொழியிலேயும் கையாளுகிறார்கள். ஏன் நகுத்தீரோ, ஏன் சிரிக்கின்றீர் என்று கேட்பதாக பார்த்திருக்கிறோம் அல்லவா? ஒரு சிரிப்பில் தங்கள் சாம்ராஜ்யம் முழுவதும் வீழும் என்பதை எதிர்பார்த்திராத அசுரர்கள் திகைத்து பின் தாங்கள் பெற்ற வரத்தின்படி தங்கள் மீது அம்பு எய்துமாறு வேண்டினார்கள். சிவனும் அப்படியே செய்து அவர்களை ஆட்கொண்டார். இருவர் துவாரபாலகர்கள், சிவாலய கர்ப்பகிரக வாயிலிலே காப்பாளர்களானார்கள். ஒருவன் பூஜை செய்யும் பொழுது முழவு வாசித்துக் கொண்டிருக்கிறான். இந்த நிகழ்ச்சியை சரத்தே உதித்தாய் எனும் பாடலிலே புறத்தார் வரத்தார் சரச்சேகரத்தார் புறத்தான் எரித்தே வரும்பொழுது பொறுத்தார் பறித்தார் சிரித்தார் எரித்தார் பொறித்தார் நுதர் பார்வையிலே என்று குறிப்பிடுகிறார். இந்த திருவரும் சம்ஹாரத்தை முழுவதுமாக ஆனாத ஞான எனும் திருப்புகளிலே மா நாக நான் வலுப்புற துவக்கி ஒரு மாமேறு பூதர தனு பிடித்து ஒரு மாலாய வாளியை தொடுத்து அறக்கரில் ஒரு மூவர் மாளாது பாதக புற திரயத்தவர் தூளாகவே முதல் சிரித்து வித்தகர் என்பார். ஆக சிரித்து எரித்தார் முப்புறத்தை. திரிபுரம் என்பது மனித உடலிலே மும்மலங்கள் ஆணவம் மாயை கண்மம் என்பன. மூன்று நிலைகள் ஜாக்கிரத்து ஸ்வப்ன சுஷுப்தி. முக்குணங்கள் சாத்வீகம் ராஜசம் தாமசம். நம் உள்ளே இருக்கும் அந்தரயாமியான இறைவன் இந்த முப்புறங்களை அழித்தால்தான் நமக்கு முக்தி கிடைக்கும் என்பது தத்வார்த்தம். பிற்பகுதியில் சூரனுடன் நடந்த போர்க்கள வர்ணனையை கூறி பரங்கிரியின் வளத்தை பாடுகின்றார். இந்த பாடலை திருப்புகழ் ஆசிரியர் திரு பி ராமநாதன் அவர்கள் கௌள ராகம் மிஸ்ர சாப்பு தாளத்தில் பாடுகிறார். குஹார்ப்பணமஸ்து. கனகம் திரழ்கின்ற பெரும் கேரி தனில் வந்து தகன் தகன் என்றிடும் கனகம் திரழ்கின்ற பெரும் கதி மிஞ்சிய செங்கையறிந்திடும் கதியோனே கதி மிஞ்சிய செங்கையறிந்திடு கதியோ அளவாத விதம் உணர்க்க வளர்ந்தனை உண்டு வளர்ந்திடும் கரியில் துணை என்று பிறந்திடும் முருகானே கனகம் துயில் கின்ற திறம் புனை கடல் மூடு கடைந்த பரம்பர படரும் புயல் என்றவர் அன்புகள் மருகோனே பல துன்பமுழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரி பவமென்று கழிந்திடவன் அருள் புரிவாயே அனகன் பெயரின் திரிபுறமும் திரிவென்றிடையினுடன் அழலும் நடும் திரல் கொண்டவர் புதல்வோனே முழங்கியிடும் பரடு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 
அதிர்கின்றிட அண்டம் நெருந்திட வருசூர மனமும் தடல் சென்றிட அன்றவர் உடலும் உடலும் கிழி கொண்டிட மயில் வெந்தனில் வந்தருள் வந்த பெரியோனே
மயில் வந்த வந்தருளும் ஜனமே. மதியும் கதிரும் தடவும் படி உயர்கின்ற வடங்கள் பொருந்திய மலமொன்று பரங்கிரி வந்தருள் பெருவாளே. பல துன்பமுழன்று கலங்கிய சிறியன் உலையல் கொலையல் புரி பவமின்று கழுந்தருள் புரிவாயே. பரங்கிரி வந்தருள் பெருமாளே, வளமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே.